ஓம் சாந்தி இன்றைய போக் செய்தியின் தமிழாக்கம் நான் வதனத்திற்கு பாபாவிடம் போக் எடுத்து சென்றேன் இன்று பாபாவுக்கு உள்நாடு வெளிநாடு மற்றும் அனைத்து பிராமண குழந்தைகளின் சத்குருவார் அன்பு நினைவுகளை கொடுத்தேன் அன்பு நினைவுகளை கொடுத்தவுடன் இன்று பாபா வதனத்தில் மிக அழகான காட்சியை எமர்ஜ் செய்தார் பாபா காண்பித்தார் நிகழ்கால உலகத்தில் சிறிய பெரிய இடங்கள் மேலும் சிறிய பெரிய குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் விளக்குகளை ஏற்றுவார்கள் பிரகாசிக்க வைப்பார்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் மேலும் பாபா இன்று விசேஷமாக அமிர்த வேளையிலிருந்து வதனத்தில் பார்த்து கொண்டிருந்தார் இன்று விசேஷமாக வதனம் மிக பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தது பாபா கூறினார் குழந்தாய் இன்று காலையிலிருந்து பிராமண குழந்தைகளின் நினைவு என்ற தீபம் மின்னிக் கொண்டிருந்தது பாபாவிடம் குழந்தைகளின் நினைவு என்ற தீபம் சக்தி என்ற தீபங்களால் வதனம் முழுவதுமாக மிகவும் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தது சூக்ம வதனம் கூட மிக தெளிவாக பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தது ஒவ்வொரு பிராமண குழந்தையும் ஒவ்வொரு மூலைகளிலிருந்தும் ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் பாபாவிடம் குழந்தைகளின் நினைவுகள் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது இது போல கூறி பாபா காண்பித்தார் அட்வான்ஸ் பார்ட்டை தாதிகளை கூட எமர்ஜ் செய்தார் பாபா கூறினார் விசேஷமாக தீபாவளி அன்று ஆதி ரத்தினங்களை யக்யத்தின் ரத்தினங்களை பாபா விசேஷமாக எமர்ஜ் செய்தார் ஏனென்றால் இந்த ஆதி ரத்தினங்கள் எவ்வளவு ஆத்மாக்களுக்கு தீபங்களை ஏற்றி வைத்துள்ளார்கள் ஆத்ம ஜோதியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் கீழே சிறிய சிறிய விளக்குகள் நட்சத்திரங்களாக மின்னிக்கொண்டிருந்தது மற்றும் மேலே நம்முடைய தாதிமார்களை காண்பித்தார் பாபா கூறினார் இந்த தாதிகள் எவ்வளவு ஆத்ம ஜோதிகளை ஏற்றி வைத்துள்ளார்கள் பாபா கூறினார் உலகத்தில் கூட தீபங்களை ஏற்றி வைக்கும் பொழுது கீழே நிறைய சிறிய சிறிய தீபங்களை ஏற்றி வைத்து மேலே செல்ல செல்ல ஒரு பெரிய தீபத்தை ஏற்றுவார்கள் மேலும் அது மிக பிரகாஷமாக ஜொலித்து கொண்டிருக்கும் போல இங்கே நம்முடைய தாதிகளுக்கு முற்றிலும் மேலாக சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் இணைந்த ரூபத்தில் மிகவும் தேஜோமயமாக பிரகாசமாக தென்பட்டு கொண்டிருந்தார்கள் பாபா கூறினார் பார் மிக கவனமாக அனைத்திலும் மேலாக இருக்கக்கூடிய தீபத்தை பார் பொதுவாக உலகத்தில் தீபத்தை ஏற்றுகின்றார்கள் என்றால் அதில் நெய் ஊற்றுகிறார்கள் மெழுகு வருத்தி ஏற்றுகின்றார்கள் என்றால் அது கூட துளி துளியாக கீழே விழுந்து கொண்டிருக்கும் பாபா கூறினார் குழந்தாய் அனைத்திலும் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீபம் பாப்தாதா இருவரும் இந்த பூமியின் மீது விசேஷமாக அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் நிமித்தமாக இருக்கக்கூடிய தாதிகளுக்கும் அவ்வளவு அவர்களுக்குள் சக்தியை நிரப்பி அனைவரின் ஆத்ம ஜோதியை எழுப்ப வைத்துள்ளார்கள் ஆக பாபா கூறினார் இந்த பிராமண பரிவாரம் கூட தெய்வீக பரிவாரம் கூட எவ்வளவு அழகாக மின்னிக்கொண்டிருக்கிறது பாபா கூறினார் இன்று விசேஷமாக வதனத்தில் ஆதி ரத்தினங்களை மேலும் பாபாவின் குழந்தைகள் யாரெல்லாம் மிக நல்ல சிரேஷ்ட கர்மங்களை செய்து சென்றுள்ளார்களோ மற்றும் அநேக ஆத்மாக்களின் ஜோதியை எழுப்பியுள்ளார்களோ அந்த ஆத்மாக்களின் நினைவு சின்னமாகத்தான் இன்று உலகத்தில் மனிதர்கள் தீபாவளி அன்று தீபங்களினுடைய ரூபத்தில் ஏற்றுகின்றார்கள் மின்ன வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் பாபா கூறினார் தீபம் என்றாலே அதனுடைய பொருள் பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கின்றார் இன்றைய நாள் விசேஷமாக தேவதைகளுக்கு முன்பாக விசேஷமாக ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு முன்பாக ஞானம் சுகம் சாந்தியை வேண்டுகின்றார்கள் அனைத்தையும் வேண்டுகின்றார்கள் பாபா கூறினார் ஒரு பாப்தாதாவிடமிருந்து அனைத்தும் கிடைக்கின்றது அனைத்தும் அவருக்குள் உள்ளடங்கி இருக்கின்றது மேலும் இன்றைய நாள் பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு விசேஷமாக வரதானங்களை சக்தியை நிரப்புகின்றார் மேலும் எந்த குழந்தைகள் அதிகாலையிலிருந்தே சங்கல்பத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்குள்ளும் பாபா சக்தியை வழங்குகின்றார் ஆக பாபா என்று விசேஷமாக நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பிராமண குழந்தைகளையும் பார்த்து உள்ளுக்குள் மிக மிக குஷி அடைகிறார் பாபாவின் குழந்தைகள் எவ்வளவு பேர் தன்னுடைய ஆத்ம ஜோதியை ஏற்றியுள்ளார்கள் மேலும் பாபா கூறினார் பலர் ஸ்தூலத்தில் தீபங்களை ஏற்றி வைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் தன்னுடைய ஆத்ம ஜோதியை அந்த மாதிரி ஏற்றி வையுங்கள் பாபாவின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடும் ஆத்ம ஜோதியும் துளி கூட குறையக்கூடாது எப்படி ஸ்தூலமான விளக்குகளை ஏற்றி வைத்து அணையாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் இன்றைய நாள் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் இதுபோல உள்ளுக்குள் சங்கல்பம் செய்யுங்கள் நான் பாபாவோடு என்னுடைய ஆத்ம ஜோதியை ஏற்றி வைத்தேன் மேலும் இந்த தீபம் எப்பொழுதும் குறையவும் கூடாது அணையவும் கூடாது இந்த மாதிரியான சங்கல்பமும் நினைவும் பாபாவிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது பிறகு பாபாவும் தாதிகளை எமர்ஜ் செய்தார் மேலும் வதனத்தில் அனைவரும் குருவாரத்தின் நாளாக இருந்தது தீபாவளியின் போக் இருந்தது மிக அழகான அலங்கரிக்கப்பட்ட போகு தட்டுக்கள் நாலாபுரத்திலிருந்தும் பாபாவுக்கு அருகாமையில் வந்து சேர்ந்திருந்தது ஆக பாபாவும் மிக அன்பாக மிக சக்திசாலியான கிரணங்களை போகு தட்டின் மீது அனுப்பினார் பாபா கூறினார் இன்றைய நாள் அனைத்து பிராமண குழந்தைகளும் பாபாவுக்கு மிக அன்பாக முழு நாளும் போகு வைப்பார்கள் மேலும் பாபா கூட அனைத்து இடங்களிலும் சுற்றி வலம் வருவார் அது உள்நாடு குழந்தைகளாக இருந்தாலும் சரி வெளிநாடு குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆக பாபா இதுபோல் கூறி அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் இன்றைய தீபாவளி வாழ்த்துக்கள் மேலும் மிக மிக அன்பான உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களையும் கொடுக்கின்றார் அனைவருக்கும் மிக 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 வாழ்த்துக்களையும் கொடுத்தார் மற்றும் பாபாவின் அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு கீழே வந்து சேர்ந்தேன் ओम शांति